Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஸோ இவர் யூகேஜி படிக்கிறாரு சார். அவருக்கு 8:00 எந்திரிப்பாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே சமைச்சிடணும். இவர் 8:00 எந்திரிப்பாரு. இவர் ஸ்னேக் மாதிரி தான் இழுக்கணும் பெட்ல. எந்திரிக்கிறது நார்மலால எழுப்பக்கூடாது, இப்படி இப்படி தான் இழுப்பணும். எந்திரிப்பாரு, குளிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. 8:10 to 8:40 இவருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டுமே ஆன டைம். அதுவும் குட்டி இட்லி தான் சாப்பிடுவார். வேர்க்கடலை சட்னி இல்லை ஆரஞ்சு சட்னி, அதுதான் சாப்பிடுவான். ஆரஞ்சு சட்னியா? கார சட்னி. ஓ, கார சட்னி. உங்கள் வீட்டில் பேர் ஆரஞ்சு? ஆரஞ்சு சட்னி இவருக்கு பேர். அது அது பண்ணிடுவார், சாப்பிட்ருவார். 8:50 to அந்த டைம்குள்ளே ட்ரெஸ் போட்டுட்டு இவர் சூஸ் பண்ணுவார் யார் போய் அவரை ஸ்கூலில் விடணும். நானும் ரெடியாக இருக்கணும், அவங்க தாத்தாவும் ரெடியாக இருக்கணும். இவர் சூஸ் பண்ணுறவங்க போய் விட்டுட்டு வந்துடணும். அந்த பாக்ஸில் வந்து ஸ்டாக் நிறைய வீட்டில் இருக்கும். இந்த ரப்பரு, பென்சில், ஷார்ப்னர் டெய்லி ஒன்று வச்சு அனுப்பணும். தொலைச்சிருவாரு. இவர் கொடுக்குற மெனு தானே, ஸோ அது எல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் அமுச்சிடுவோம். ஈவினிங் வரும்போதும் ஸ்நாக்ஸ் வீட்டில் ரெடியாக இருக்கும். வரும்போதே க்வெஸ்சன் இருக்கும், அப்பா வீட்டில் இருக்காரா? ஏன்னா அப்பா வீட்டில் இல்லைனா தான் டிவி பார்க்க முடியும். வந்து இருந்தாருன்னா டிவி பார்க்க முடியாது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், டிவி வந்து அலோட் இல்லை வீட்டில். ஒரு 10 minutes தான், அதுவும் சுட்டி டிவி தான் பார்க்கணும். சீரியல்லாம் நாட் அலோட். அதனால வரும்போதே என்கொயரி ஆரம்பிச்சிருவோம், அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்றது. வந்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருவான். ஆமாம், அப்பா இருக்கா? ஏமா அப்பா வேலைக்கு போகல அப்படின்ட்டே வந்துடுவான். காலைல போகும்போது கேட்டுவான், அப்பா வேலைக்கு போயிடுவாரா அப்படின்னு கேட்டுட்டு தான் போவான். ஸோ வந்தோடனே சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு 5:00 டான்ஸ் கிளாஸ், அது மட்டும் குஷியாக கிளம்பிடுவான். அதுவும் ட்ரெஸ் வந்து நார்மல் ட்ராக் பேண்ட் போட்டுக்கோ, ஆஹா, ஜீன்ஸு, ஷர்ட்டு, வாட்சு, பிரேஸ்லெட் இதெல்லாம் மஸ்ட்டு. அதுவும் கண்ணாடி அதெல்லாம் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு க்ரூம் பண்ணிப்பான். வந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா டிவி பார்ப்பான், அப்புறம் படிப்பார். அதுக்கப்புறம் காலையில் என்ன வேணுன்றதையும் என்கிட்ட நாங்கள் கேட்டுக்கணும், அதுதான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அவரோட ஸ்கெடியூலில் இருக்கும். இப்போ நகரத்தில் இருக்க பிள்ளைகளுடைய தினசரி நடைமுறை வாழ்க்கை இதுவாக இருக்கு. இப்போ நீங்கள் கிராமம், அதாவது கிராமம் சார்ந்த ஒரு ஊர், பக்கத்தில் ஒரு ஊர், உங்களுடைய ஒரு நாள் ருட்டீன் உங்கள் பிள்ளைகளோட என்னவா இருக்கு? இவங்க நகரத்து மக்கள் சொன்னது மாதிரி நான் எந்த ஒரு நேரத்தையும் அவளுக்காக தனிப்பட்ட விதத்தில் நான் செலவு பண்ணுறது இல்லை. காலையில் 4:30 to 5:00 என்னோட டைம், எழுந்திருக்கிற டைம். அவளோட டைம் வந்து 6:00 to 6:30. அவளை எப்படி எழுப்பணும்னா, அடுப்படியில் இருந்துட்டு பாப்பா எந்திரிடா, திருப்பி அங்கே ஒரு வேலை, மகாமா எந்திரிடா அங்கே ஒரு வேலை, இப்படி தான் எழுப்புற மாதிரி இருக்கும். அவளை எழுப்புறதுக்கு எனக்கு தனியாக கொஞ்சம் அந்த ஒரு 10 minutes நின்னெல்லாம் எழுப்ப மாட்டேன். இப்படி அடுப்படிக்கும் இங்கேக்கும் நடந்துக்கிட்டே எழுப்பிடுவேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவளுக்கு, அவள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிடுவேன். நான் 7 மணிக்கு, நான் 7 to 7 மாதிரி காலையில் 7 மணிக்கு நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். நைட் நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு 7 மணி ஆகிடும். ஸோ நான் அந்த அடுப்படியில் பாதி வேலை முடிச்சிருப்பேன். சில நேரங்களில் முடிக்காமல் இருந்தாலும் அவகிட்ட சொல்லிவிடுவேன், இதுதான் அடுப்பில் இருக்குடா செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அவள் செஞ்சுடுவாள். சில நேரங்களில் அவளுக்கு தலை வாரி விடுவேன், சில நேரங்கள் அதையும் செய்ய மாட்டேன். அவளே பக்கத்து வீட்டில் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அத்தா இதை எனக்கு வாரி விடுங்க, அம்மா கிளம்பிட்டாங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவளே போய் வாரிட்டு போயிடுவாள். சமைக்கிறதுலையும் என்னோடய பர்சனல் ஒர்க்லையும் என்னோட பணி நிமித்தமாக நான் செய்கிற எல்லா வேலைகளையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அவளோட யூனிஃபார்மை சாயங்காலம் அவளை வாஷ் பண்ணிக்குவா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.